தமிழகத்தில் ஃப்ளூ காய்ச்சல் பாதிப்பை தொடர்ந்து டெங்கு காய்ச்சல் பாதிப்பும் அதிகரித்து கொண்டே வருகிறது. கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் டெங்கு பாதிப்பு எண்ணிக்கை இருமடங்கு அதிகரித்துள்ளது. ஆகஸ்ட் 16 53 பேருக்கு மட்டுமே டெங்கு தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் இம்மாதம் 16 ஒரே நாளில் 121 பேருக்கு டெங்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே தமிழகத்தில் புதன்கிழமை 1000 இடங்களில் காய்ச்சல் பரிசோதனை சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் என்று மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் பாஞ்சாங்குளம் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் மாணவர்களிடையே சாதி பாகுபாடு காட்டப்படுவதாக எழுந்த புகார் தொடர்பாக முதன்மை கல்வி அலுவலரிடம் அறிக்கை கேட்கப்பட்டுள்ளது என்றும், இதுபோன்ற சம்பவங்கள் நடந்தால் 1-4-4-1-7 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம் என்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்தார். அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி செவ்வாய்க்கிழமை டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது தொடர்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் கவனத்திற்கு கொண்டு சென்றதாக தெரிவித்தார். காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு உள்கட்சி தேர்தல் நல்லது என்றும், அந்த தேர்தலில் தாம் நடுநிலை வகிக்கப் போவதாகவும் கட்சியின் இடைக்கால தலைவர் சோனியா காந்தி தெரிவித்துள்ளார். அடுத்த மாதம் நடைபெறவுள்ள கட்சித் தலைவருக்கான தேர்தலில் அசோக் கெலட்டுக்கும் சசி தரூருக்கும் இடையில் போட்டி நிலவலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் சோனியா காந்தி இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஊக்கத்தொகை ரத்து, பணி நேரம் அதிகரிப்பு உள்ளிட்ட புதிய விதிமுறைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஸ்விக்கி நிறுவனத்தின் உணவு டெலிவரி ஊழியர்கள் சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மழை இரவு பகல் பாராமல் ஸ்விக்கி நிறுவனத்திற்கு பணியாற்றி வருகிறோம். நாங்கள் ஒரு நாளும் ஸ்விக்கி நிறுவனத்தை விட்டுக் கொடுத்தது இல்லை, ஆனால் ஸ்விக்கி நிறுவனம் எங்களை விட்டுக் கொடுக்கிறது என்று ஸ்விக்கி ஊழியர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தேர்தலை மனதில் வைத்து செயல்பட வேண்டாம் என்று பாஜக மேயர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அறிவுரை வழங்கியுள்ளார். குஜராத்தில் நடைபெற்ற பாஜக மேயர்கள் மற்றும் துணை மேயர்களுக்கான மாநாட்டில் காணொலி வாயிலாக பேசிய பிரதமர், பாஜக மீது மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக மாநகரங்களில் வளர்ச்சிப் பணிகளை பாஜக சிறப்பாக மேற்கொள்ளும் என்ற நம்பிக்கை மக்களுக்கு உள்ளது. எனவே பொறுப்பை உணர்ந்து மேயர்கள் பணியாற்ற வேண்டும் என்றார். தேசிய கல்விக் கொள்கை விவகாரத்தில் யாரிடமும் நியாயமான எதிர்பார்ப்பை தான் காணவில்லை என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தற்போது சில நண்பர்கள் இதற்கு ஆதரவாக இல்லை, எனினும் அவர்களும் படிப்படியாக ஆதரவு தெரிவிப்பார்கள் என்றார். இந்தியா தனது வரலாற்று அடையாளத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும், பிற நாடுகளின் கலாச்சாரத்தை தழுவி உலக அரங்கில் கேலிக்குள்ளாகும் நிலையை எதிர்கொள்வதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் RSS தலைவர் மோகன் பகவத் கூறியுள்ளார். வரும் அக்டோபர் 1 முதல் கிரிக்கெட் தளத்தில் புதிய விதிகளை ICC எனப்படும் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் அமல்படுத்த உள்ளது. இதன்படி கிரிக்கெட் பந்தை பாலிஷ் செய்ய உமிழ்நீர் பயன்படுத்துவதற்கு தடை, கிராஸ் ஓவர் செல்லாது, பந்து வீசும் அணி விசமம் செய்தால் 5 பெனால்டி உள்ளிட்ட பல்வேறு மாற்றங்கள் நடைமுறைக்கு வரவுள்ளன. அமெரிக்காவில் கரோனா தொற்று நீங்கிவிட்டதாக அந்நாட்டு அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர், நீங்கள் கவனித்தால் யாரும் முகக்கவசம் அணிவதில்லை என்பது தெரியும், மாற்றம் நிகழ்கிறது என்று நம்புகிறேன். அமெரிக்காவை பொறுத்தவரை கரோனா தொற்று நீங்கிவிட்டது, எனினும் சில பிரச்சனைகள் உள்ளன, ஆனால் நிலைமை சீராகி வருகிறது என்றார். ஜோ பைடனின் இந்த அறிவிப்பை குடியரசுக் கட்சியினர் கடுமையாக விமர்சித்துள்ளனர்.